वेलकम टू माय चैनल वांग इन्नकी टेस्टान क्रिस्पियान साउथ इंडियन मिक्सर एप्पडी सेयलां पाकलां। फर्स्ट अडुप पत्त वच्चिट्टु वेरु वानल्ल पोरिक्किरदुक्कु तेवैयान एण्णैय ऊत्तिरलां। एण्णै नल्ला हीट आगट्टुम। नम्म मिक्सरुक्कु तेवैयान मावु वंदु रेडि पण्णलां। फर्स्ट नम्म कारा बूंदी वंदु रेडि पण्णि वच्चिक्कलां। इप्पो ना कारा बूंदिक्कान मावु रेडि पण्रेन। इंद टम्ब्लर 100 ग्राम पिडिक्कुम। 100 ग्राम अळवुक्कु कडलै मावु एडुत्तिरुक्केन। कल टम्लर अलवुक्कु अरिसी मावु, कल टीस्पून उप्पु एडुत्तुक्कोंगा, कल टीस्पून मिळगाय तूळ एडुत्तुक्कलां, सिरिदळवु पेरंगाय तूळ सेर्त्तुक्कलां, तेवैयान अलवु तण्णीर், कल टीस्पून मंजल तूळ, कल टीस्पून समयल सोडा, इंद मारी ओरु प्लेट। इप्पो वांगा मावु एप्पडि मिक्स पण्रदुन्नु पार्ப்போம். கடலைமாவு 100 கிராம் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் அரிசி மாவு, கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் salt, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, சமையல் சோடா சிறிதளவு, பெருங்காயத்தூள் நீங்கள் தூளாக இருக்கும் பொழுது இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து பெருங்காயம் கட்டி இருக்கிறதுனால அது தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கையிலேயே நல்லா கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு கிட்ட போயிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பொரிக்கிறதுக்கான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கரண்டியில் ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கரண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பிளேட்டில் இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சுருந்த பூந்திக்கான மாவை எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கீழே அழகாக ரவுண்டாக விழுகும். பார்க்கும்போதே அழகாக இருக்குது. முத்து மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இப்போ பூந்தி ரெடியாக போகுது. அது பொரியிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நிறைய அப்படியே பூந்தி வருது. அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பூந்தி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்குது. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை மாற்றி வைக்கிறேன். பார்க்கும்போதே அந்த கிறிஸ்பியாக இருக்குது. அப்படியே சாப்பிட்ணுன்னு போல் இருக்குது. பூந்தி ரெடி ஆகிடுச்சு. மிக்சரில் நம்ம என்ன தேவையோ நம்மளுக்கு அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க சிவப்பு அவல், கார்ன்ஃப்ளெக்ஸ் 100 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, பொட்டுக்கடலை அல்லது உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க அது 100 கிராம் எடுத்துக்கலாம், வேர்க்கடலை 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரித்து வச்சுக்கலாம். கடைசியாக நம்ம மிக்சர் செய்யலாம். இந்த மாதிரி பொருளை நீங்கள் பொரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எடுக்க ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நம்ம ஆயிலில் போடும்போது இதை எடுக்க முடியாது.
நிறைய அதுலேயே இருந்து கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ அவல் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ உடைச்ச கடலையை போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பாருங்கள் அழகாக பொரியுது. பொட்டுக்கடலையும் பொரிஞ்சிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன அதிகமாக பிடிக்குமோ அதை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிள்ளை போட்டாச்சு. அதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்போ அதையும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ கடைசியாக ஓமப்படி நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். காராபூந்திக்கு 1 டம்ளர் எடுத்தோம், இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கும் அதே அளவு, 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 சின்ன சிட்டிகை சமையல் சோடா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பெருங்காய தண்ணி சேர்க்குறேன், நீங்கள் பெருங்காய தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நீங்கள் இந்த மாவை நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஜல்லடையை வச்சு நீங்கள் ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டைரெக்டாகவே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பினஞ்சி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த முறுக்கு குழாய் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி பெரிய மிக்சர் செய்கிற அளவுக்கு அந்த இதை போட்டிருக்கேன் அச்சுவை. இப்போ மாவை ஃபில் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் அழகாக பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டாச்சு. எடுத்து வச்சிடலாம். திருப்பி மீதி இருக்க மாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதுவும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க நுரையெல்லாம் அந்த பொங்குற ஆயில் வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணலாம். நான் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பவுடர் பண்ண சுகர். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது மிக்சர் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சுகர், சால்ட்டு, மிளகாய்த்தூள் மூணும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இப்போ கலக்கி விடுங்க. எல்லாம் மிக்சரு, காரா பூந்தி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு டீ இந்த ஸ்நாக்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.